ஹலோ கைஸ், ஒரு ஃபெமிலியரான டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிரஞ்சினி தான். நிரஞ்சினி யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணும் கண்ணு கொள்ளை இடத்தால ரக்ஷனுக்கு பேரா பண்ணியிருப்பாங்க. இவருடைய ஃபாதரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காதல் கோட்டை படத்துடைய டைரக்டர் தான் இவங்க அப்பா. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பெண்கள். அந்த மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விஜயலட்சுமி சென்னை 28 பண்ணியிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பண்டிகை அப்படிங்கிற படம் மூலயமா டைரக்டராக இருப்பார். அதே மாதிரி அவங்களுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, குக் வித் கோமாளியில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து டைரக்டர் திரு சம்மர் படம்லாம் நல்லா படவிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுடைய இன்னொரு பெண் தான் அந்த நிரஞ்சினி. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் டைரக்டரை தேசிங் தான் இப்போ வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேரேஜில் நம்ம ரக்ஷன் போட்ட குத்து கமல் சாருடைய பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரே வந்து தேசிங் அவருக்கு கால் பண்ணியிருப்பார். கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் படம் பார்த்தேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வேளை இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நானும் நடிச்சிருப்பேன். இதில் வந்து விளையாட்டுக்கு சொல்லலை, நீங்களும் வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணுங்கள், அந்த சப்ஜெக்ட் வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து பேசியிருப்பார். அந்த ஆடியோவெலாம் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. எப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் பேர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டு பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நிரஞ்சினியும் வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஃபீல்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. காலா படம் பார்த்துருப்பீங்க, அதிலலாம் அவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்ரஸஸாக அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்த பிறகு தான் டைரக்டருக்கும் இவங்களுக்கும் ஒரு லவ் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா இப்போது மேரேஜ் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. டைரக்டரை பற்றி சொல்லணுன்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து நம்ம ரக்ஷன் போட்ட முக்கியமான குத்து சாங்கு. கமல் சாருடைய பாட்டுக்கு வந்து ரக்ஷன் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட அவர் இதை வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரியே நடத்தி முடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரேஜில் ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணதே வந்து நம்ம ரக்ஷன் தான். உள்ளே ஜாலியாக இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை கொண்டு போனதே அவர் தான். ஸோ இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரியே இருந்திருக்காங்க. டைரக்டரை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். தேசிங் வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் சாருடைய ஸ்கூல்லேருந்து வந்தவர். அவர் கூட நிறைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த படம் வந்து நல்லா ரீச் ஆகிற நேரத்தில் தான் லாக்டவுன்லாம் வந்தது. அதனால் மிகப்பெரிய வருத்தம். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி 1 வீக் பெரிய சக்ஸஸ் போயிட்டுருக்கும்போது தான் லாக்டவுன் வந்தது. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கோம். நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்த பல பேருக்கும் வந்து இது இன்னும் தியேட்டரில் இருந்திருந்ததுன்னா இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கோன்ட்டு. பட் அதர்வைஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறக்காமல் கீழே நம்ம கமெண்ட்டில் வந்து நீங்களும் உங்களுடைய விஷஸை வந்து மறக்காமல் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய் பாய்.